தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த பகுதியில் தேர்தல் சம்பந்தமான விஷயங்களும் வாக்குச்சாவடியில் இழக்கூடிய சூழ்நிலைகள் மற்றும் அதற்குரிய தீர்வுகளுக்கு என்ன விடை அப்படிங்கிறதான் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது விவிபேட் கருவி அந்த விவிபேட் கருவியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வாக்காளர் செலுத்திய சின்னம் அந்த விவிபேட் கருவியில் ஏழு செகண்டுகளுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அந்த விவிபேட் கருவியை பொறுத்த வரைக்கும் அந்த விவிபேட் கருவி பழுதாகி விட்டால் அல்லது பழுதாவதாக வாக்காளர் தெரிவித்தால் என்ன நடவடிக்கை எடுப்பது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி ஒரு வாக்காளர் ஒரு வந்து சொல்கிறாரு விவிபேட் கருவியில் நான் செலுத்திய சின்னத்திற்கு அந்த சின்னமானது காட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது விவிபேட் கருவியை அல்ல அப்போ எதை செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்கு இல்லையா இந்த பிஓ த்ரீ ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் யூனிட்டை தான் நம்ம பார்க்கணும் அதில் வந்து ரெட் கலரில் ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த லைட்டுக்கு பெயர் பிசி லேம்ப் அந்த விளக்கு எரியுதா அந்த லைட்டானது எரிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க அப்படி எரிந்து கொண்டு இருந்தால் அந்த வாக்காளர் இன்னும் வாக்கையே செலுத்தவில்லை நடத்தும் வாக்கு விவி விவிபேட் கருவியில் அந்த சீட்டானது காட்டப்படும் வாக்காளர் இன்னும் வாக்கே செலுத்தவில்லை அவர் அந்த பட்டனை அழுத்தி ப்ரெஸ் பண்ணாமல் மேலோட்டமாக வைத்துட்டு எடுத்திருக்கலாம் ஸோ நீங்கள் இன்னும் வாக்கு செலுத்தவில்லை என்பதை தெரிவித்து நீங்கள் நல்லா அழுத்துங்க அப்படிங்கிறத சொல்லணும் அடுத்தது இந்த சூழ்நிலையில் நிகழ்வதற்கு இரண்டாவதாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விவிபேட்டில் அந்த வேட்பாளருக்குரிய சின்னம் காட்டப்படவில்லைன்னு சொல்லும்போது நாம் செக் பண்ண வேண்டியது கண்ட்ரோல் யூனிட்டை தான் அப்படின்னு நான் சொன்னேன் அதன் அடிப்படையில் அவர் ஒரு வாக்காளர் புகார் தெரிவிக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பிசி லேம்ப் எரிதான்னு பாருங்கள் இப்போ பிசி லேம்ப் எரியவில்லை என்று சொன்னால் அந்த வாக்காளர் வாக்கு செலுத்தி விட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்தது சப்போஸ் அப்பவும் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் ஏதாவது காட்டுதான்னு பாருங்கள் அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் டிஸ்பிளே பேனலில் சரிங்களா அந்த டிஸ்பிளே பேனலில் ஏதாவது எரர் காட்டுகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா எரர் ஏதாவது காட்டுச்சு அப்படின்னா அவர் சொல்கிற கூற்று உண்மையானதுன்னு தான் சரிங்களா அப்படி இல்லை எரர் காட்டப்படவில்லை என்று சொன்னால் அவர் சொன்ன கூற்று தவறானது அதாவது லேம்பும் எரியப்படவில்லை எர்றரும் காட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் வாக்கும் செலுத்தி அந்த டிஸ்பிளேவில் வந்திருக்கு அவர் கவனிக்காமல் இந்த ஏழு செகண்டில் கவனிக்காமல் விட்டுருக்காரு அப்படிங்கிறதான் அர்த்தம் சரிங்களா ரைட் அப்போ கண்ட்ரோல் யூனிட்டில் வந்துட்டு எரர் காட்டுது அப்படின்னு என்ன அர்த்தம்னா இணைப்புகளில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் ஒரு தடவை செக் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேவா அடுத்தது மூன்றாவதாக என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவிபேட்டுக்கு கருவியில் அந்த சீட்டானது காட்டப்பட்டு வேட்பாளருக்குரிய சின்னமானது காட்டப்பட்டு அது கீழே விழாமல் தொங்கி கொண்டிருந்தால் என்ன பண்ணுவது சரிங்களா அப்படி தொங்கிட்டு இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த முதல்ல வ போலவே அந்த கண்ட்ரோல் யூனிட்டை பாருங்கள் அதில் வந்து பிஸி லேம்பு எரியுதான்னு பாருங்கள் அப்போ அந்த வாக்காளர் வந்து வாக்கை செலுத்தி விட்டார் அப்படின்ற அர்த்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த பிசிலேம்ப் எரிந்தால் வாக்கு செலுத்தவில்லைன்னு அர்த்தம் பிசி லேம்பு அணைந்து க்ரீன் லைட் எரிஞ்சிட்டு போயிருந்தது அப்படின்னா அவர் அந்த வாக்கை செலுத்தி விட்டார் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அந்த சீட்டானது இன்னும் கீழே விழுகாமல் விவிபேட் கருவியிலேயே தொங்கி கொண்டு இருக்கிறது தொங்கி நிலையில் இருந்தால் நாம் அந்த கருவியை மாற்ற வேண்டும் அப்படி அந்த கருவியை நாம் மாற்றிட்டு சரிங்களா அவர் வேட்பு வாக்கு செலுத்தவில்லை என்று சொன்னால் அவருக்கு உரிய அந்த வாக்கை வந்து நம்ம புது விவிபேட் கருவியை இணைத்த பிறகு நாம் மீண்டும் அவருக்கு அந்த வாக்கை அளிக்க முடியும் அப்போது அந்த கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதான் அவர் வாக்கு செலுத்திட்டாரா இல்லையாங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படி புது விவிபேட் கருவி இணைக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் மண்டல அலுவலருக்கு ஜோனல் ஆஃபீஸருக்கு ஒரு தகவலை தெரிவித்து விட்டு அந்த புது விவிபேட் கருவியை நம்ம இணைத்து கொள்ள முடியும் அப்படி புது விவிபேட் கருவியை இணைத்த பிறகு மார்க் ஃபோல் நடத்தணுமா கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது விவிபேட் கருவி மட்டும்தான் நம்ம மாத்திரம் என்ற சூழ்நிலையில் நாம் மார்க் ஃபோல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை மீண்டும் மார்க் ஃபோல் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது சோனல் ஆஃபீஸருக்கும் தகவல் தெரிவித்து விட்டு வேட்பாளருடைய முகவர்கள் முன்னிலையிலே நாம் அந்த விவிபேட் கருவியை இயக்கி காட்டிட்டு நம்ம புது விவிபேட் கருவியின் மூலமாக நம்ம அந்த ஓட்டு தொடர முடியும் இந்த விஷயத்தை வந்து நம்ம ப்ரசீடிங் ஆஃபீஸருடைய டைரியில் எப்போ நடந்தது எந்த டைமில் நடந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும்